விண்ணப்பம் யுத்தத்தை விட வலிமையானது. யுத்தத்தில் சாதிக்காதத உங்க வாயின் வார்த்தையில சாதிச்சிடலாம். கையத்தட்டே உங்களுடைய ஜபங்கள் ராணுவத்தை விட வல்லமையானது. உங்களுடைய வார்த்தைகள் பைபிள் சொல்ல, நீ உங்களுக்குள்ள யுத்தங்கள் நடக்கிறது, சண்டைகள் நடக்கிறது, ஆனாலும் உங்களால் நீங்க நினைச்சதை சாதிக்க முடியல. யாக்கோபு எழுதுறாரு, என்ன நடக்குது? யுத்தமே நடக்குது, உங்களால் சாதிக்க முடியல. ஏன்னா யுத்தம் கூட பண்ற, ஆனா விண்ணப்பம் பண்ணாம இருக்கிற. எதுக்கு விண்ணப்பத்தை யுத்தத்தோட கம்பேர் பண்றது தெரியுமா? விண்ணப்பம் யுத்தத்தை விட வலிமையானது. யுத்தத்தில் சாதிக்காதத உங்க வாயின் வார்த்தையில சாதிச்சலாம். கையத்தட்டே ஹல்லேலூயா. ஆமா, நாட்டை கூர்ந்து நோக்குங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம நாட்டை சுத்தி தேவன் வந்து என்ன செய்யறாரு? ஆமா, ஒரே ஒரு தூதன் நினைக்க 185,000 பேரை காலி பண்ணானா, ஒரே ஒருத்தன் சிங்கிள் ஏஞ்சல். ஆமா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவன் வந்து ஏஞ்சல்ஸை கொடுத்துருக்கிறார். தைரியமாக போங்க. ஆமாம், கிளம்பி போயிடறாங்க. மெசேஜை கேட்டுட்டு கர்த்தருங்களை ஆசிரியப்பார். கரங்களை திட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். ஓகே, ஆகவே நீங்கள் இந்த வசனத்தை சொல்லணும். யோபு 5:12 எல்லாம் சொல்லு. யோபு 5 காலை எழுந்து சோதரச்சானோ அவன் வந்து வந்து கன்ஃபஸ் இதை டிக்ளேர் பண்ணுங்க. தந்திரக்காரனின் கைகள் காரியத்தை முற்றிலும் நடக்க முடியாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். கையத்தட்டே கர்த்தர் அபத்தமாக்குகிற தேவன், நம்முடைய சத்துருக்களின் திட்டங்களை அபத்தமாக்குகிற தேவன். ஆமென். மணி கணக்கில் உட்காந்து வந்து அவன் ஹார்ட் டிஸ்கில் ஃபீட் பண்ணிட்டே இருப்பான். சில இதுக்குன்னு இருக்கிறான், ரெக்கார்டிங் பீப்புள் அவங்க பேர். ரெக்கார்டிங் அண்ட் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, சவுண்ட் இன்ஜினியர்ஸ், கான்ஃபரன்ஸ் பீப்புள் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. இதை ஃபுல்லாக உள்ள ஸ்டோர் பண்ணி அப்படி தான் தந்திரங்களை வந்து உபாய தந்திரங்களை செய்வாங்கலாம். ஏசுனார் வந்து டெலிட் அப்படின்னு ஒரே ஒரு பட்டன் அமைக்கிட்டு போயிடுவாரான். ஹலோ இல்லையா? ஆமாம், நம்ம அமுக்குன்னு ஆர் ஷியர்னு கேட்கும், அவரை பார்த்து கேட்கவே கேட்காது. ஏன்னா அவர் அமுக்குனாலே ஷியராக தான் அமுக்குவார். அவர் வந்து டெலிட்னால் தட்டிட்டு போயிடும். டெலிட்டுக்கு 2 நிமிஷம். எது எப்படியோ பூமியை, இந்த உலகம், இந்த உலகத்தை வேறு விதமாய் பார்க்கிறது. தேவன் இந்த உலகத்தை வேறு விதமாய் பார்க்கிறார். நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தின் ராஜாக்கள் வேறு, தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்த ராஜாக்கள் வேறு. அதான் சங்கீதம் 2 சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணின என்னுடைய ராஜாவை. இந்த உலகத்தில் இருக்க ராஜா வேற, ஆனால் இந்த பூமியில் தேவனை பொறுத்தவரை நம்ம தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட, நீங்கள் நானும் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இயேசுவின் நாமத்தினால் அசுத்த ஆவிகளை துரத்தி தேசத்தை வளமாக்கும்படிக்கு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வந்து 1 நாளாம் 2 நாளாம் 1 சமையல் 2 சமையல் படிச்சு பார்த்தீங்கன்னா, சாலமணியின் ஆட்சி, தாவீதின் ஆட்சி, சாலமணியின் ஆட்சி, ரெகோபயாம் ஆட்சி, யெரொபயாம் ஆட்சி, யோசபாத்தின் காலம், ரெகோபயாமின் காலம், யெரொபயாமின் காலம். காலத்தை எப்படி பிரிக்கிறாங்க? யெரொபயாம் காலம், ரெகோபயாம் காலம். எவன் ராஜாவா இருந்தானோ, யார் ரெகோபயா ரெகோபயாம்னாதீங்க. ஆமா, அவங்களாம் ராஜாக்கள், யோசபாத்து இவங்களாம் ராஜாக்கள். வந்து ஓசியா, காசா அப்படின்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. உசியா, பசியா, அந்த மாதிரி கொள்ள ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த ஹிஸ்டரி எப்படி தெரியுமா சொல்லுது? யோசபாத்தின் காலத்திலே அப்படிதான் சொல்லுது. ஆனால் ஏசுநாதர் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது புதிய ஏற்பாட்டில் எப்படி கொடுக்குறாரு? யோசபாத்தின் காலத்தில் சொல்லலை, எலியாவின் காலத்திலேன்றார், எலிசாவின் காலத்திலேன்றார். டு யூ நோ வாட் இட் மீன்ஸ்? அவரை பொறுத்தவரை ஒரு காலத்தை, அப்போ யார் ஆண்டு கொண்டிருந்தான், ராஜாவத்தி பேச மாட்டார். ராஜாவை வச்சு அந்த 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 காலத்தை பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டார். அந்த காலத்திலிருந்த ஊழியக்காரனை வச்சு தான் அந்த காலத்தை பாயிண்ட் பண்ணுறாரு.